வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பப்பாளி காய், இது பழமும் இல்லாத காயும் இல்லாத ரெண்டுத்துக்கும் நடு மத்தியில் செங்காயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ள பப்பாளி காய். அதை நமக்கு நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம், இல்லை தேங்காய் திருவுறதில் திருவிக்கணும். பாருங்கள், நம்ம திருவிருக்கோம், திருவி ரெடியாக இருக்குது. இதில் வந்து எதுவும் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பப்பத்திருவனம் பப்பாளி கொஞ்சம் அடுப்பை எரிய வச்சுடுங்க. ஸ்லோ ஃபயரில் வைங்க, லைட்டாக வதங்குங்க, லைட்டாக கூக்காட்டும். ரொம்ப ஈஸி. இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இந்த பப்பாயில. இந்த பப்பாயில் வந்து வெயிட்டாக இருக்கவங்க வெயிட்டு குறையும் இந்த பப்பாயை சாப்பிட்டா. ரா பப்பாயா சாப்பிட்டா விட்டமின் ஏ, பி, சி அண்ட் இ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நாலு விட்டமினும் ஒரே ஃப்ரூட்டில் இருக்குதுன்னா அந்த பப்பாயா தான். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் இந்த பப்பாயா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பப்பாயாவை நம்ம லைட்டாக வதக்கிட்டு இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நல்லா பால் ஊற்றி அந்த பால்லேயே அதை வேக வைக்கணும். ஊற்றின பால் வந்து கொஞ்ச நேரத்தில் பால் கம்மியாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும். பாலை ஊற்றி பால்லேயே வேக வைக்கணும். ஊற்றினோடனே பால் திரிஞ்ச மாதிரி ஆகும், நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் அது அப்படியே ஆனால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் பால் ஊற்றியாச்சு, பால் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகும். நல்லா பாருங்கள், திரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு, தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாலும் பப்பாளி பழமும். நல்லா ட்ரை பண்ணுங்கள், அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் சர்க்கரை இது மாதிரி ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோடனே சர்க்கரை ஏலக்காய் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஏலக்காய் போட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய்யும் கொஞ்சம் ஊற்றுவோம். கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா பண்ணுற மாதிரி அதே ஸ்டைல் தான். ஆனால் நீங்கள் பப்பாளி பழத்தில் இந்த இதில் நீங்கள் அல்வா பண்ணி யாருக்காச்சும் கொடுத்தா கூட இது கேரட் அல்வான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இது பப்பாளி பழம் அல்வான்ட்டு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் யாருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவங்க இது பப்பாளியோ பப்பாளிக்காயோட அல்வான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதில் ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இது ஏலக்காய் போட்டு நம்ம போட்டோம். எண்ணெய்லாம் நீங்கள் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே பண்ணலாம். நம்ம பால்லேயே வேக வச்சு கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா லைட்டாக நெய் போட்டு அப்போ தான் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் சேர்ந்து வரும். நெய் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். நெய் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு, இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பசங்கள் பப்பாளி பழம் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்கள் சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.